శ్రీమాంకరణాచార్య కవితాఖిలకేసరి వేదాంతాచార్య వ్యోమి సన్నిధత్తాం తిరాశ్రీ అసత్పురపరంపరాయణ போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி சிவன் ஒரு பக்தன் மோகன சாஸ்திரத்தை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பல உதாரணங்களை காமிச்சு பிரம்மா இந்திரனுக்கும் யோசனனுக்கும் உபதேசம் தேகாத்மவாதத்தை உபதேசம் பண்ணது. அதே மாதிரியாக லோகாயுத மதத்தை பிரகஸ்பதி பிரவர்த்தனம் பண்ணது. அந்த மாதிரி எம்பெருமானே புத்தாவதாரத்தை எடுத்துட்டு உபதேசம் பண்ணது, மோகன சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணது. அதே மாதிரியாக கண்ணனுடைய ஆசிரமத்தில் எவ்வளோ தேகாத்மவாதிகள்லாம் நாஸ்திகவாதிகள்லாம் இருந்தார் அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லி சொன்னால் வந்து ஏமாற்றத்துக்கோசம், அவசரப்படுவதில் ஏமாற்றத்துக்கோசம். அதே மாதிரி தான் பசுபதியும் தன் மதத்தை இது பண்ணார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதன் பிறகு இப்போ என்ன எடுத்தோம்னாக்கா, இவாளுடைய எத்தனை மதம் இருக்கு? இவாள் நாலு மதம், ஆறு மதம், ஒரே ஒரு மதம், எத்தனையோ எப்படிப்பட்ட மதமாக இருந்தாலும் சரி, இவாள் தான் நம்ம ஏற்றுக்கவே கூடாது. எத்தனை மதமாக இருந்தாலும் ஒத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா சுதி விரோதம், அதே மாதிரி ஆச்சார விரோதம், மாதிரி லோக விரோதம், அதே மாதிரி கௌதமனுடைய சாதிக்க ஆட்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் சொன்னதுனால அந்த கோஷ்டியில சேர்ந்தவளை பார்த்தா கூட சரி, அவளை சேர்ந்தவளை பார்த்தால கூட, அவனை பார்த்துட்டா கூட சரி, அவளை மேலப்பட்டுடா கூட சரி, தீர்தாமடைந்தோம் தீர்தாமடைந்தோம் அப்படின்லாம் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதனால ஒரு வைதிகனா இருக்கிறவன், ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா இருக்கிறவன் இந்த பசுபதி மதத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஆதரிக்க மாட்டான் அப்படிங்கிறத இங்க சொல்லுவார். இது சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம வைஷ்ணவாலயே சில பேர் கேட்டிருக்கார், ருத்ரன்றவர் பெருமாளுடைய விபூதி, பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தில் சேர்ந்தவர். நாமளே சொல்லுவோம் வைஷ்ணவானான்னு ஏதாவது சொல்லுவோம். அப்படி இருக்கிறதே இவ்வளவு, அவரும் ஒரு தேவதா, ஏதோ ஒரு சம்ஹாரகர்த்தா, சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், பூதகணங்களுக்கு எல்லாம் அதிபதினு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது அவரை ஒரேடியாக அவமானப்படுத்துறது என்ன அர்த்தம்? அவரை அவமானப்படுத்துறது தவறாச்சு, அவரை ஒரேடியா தள்ளலாமா அப்படின்னு கேட்டா என்ன? எல்லாரையும் பதில் சொன்னது, யாருமே அவரை அவமானப்படுத்தவே இல்லை, அவரை அவமானப்படுத்தல, அவர் மதத்தை தான் நாங்கள் தள்ளிட்டு, அவர் மதத்தை தான் தள்ளுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்லோகம் சொல்றோம், ஸ்ரீ ஸ்ரீ சொல்லச்சே பசியந்தி சூரிய பரிதா சூரிய பிரம்மேன சார்த்தம் மத்தியகிருத்திய திரிகோண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணய நிசதா விப்ரம பிரம்மேஷாத்யா அப்படின்னு சொல்றோம். தேவதேவையோ அக்ஷசார புத்தாரம் பிரம்மன் பிரதமக பிரம்மா ஈசன் சொல்லப்படக்கூடிய இவன் 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 எல்லாருமே இதில் சேர்ந்துட்டா, ஜீவகோடியில் சேர்ந்து பெருமாளும் தாயாரும் விளையாடுச்சு, அது காய்களாக இருக்கா. அதனால ருத்ரனுடைய சுரூபத்தை யாருமே இங்கே தவிர, ருத்ரன் வந்து நம்முடைய பெருமாளுக்கு ஒரு விபூதி ஐஸ்வர்யம் அதெல்லாம் வச்சுக்கணும், ஆனால் இதில் சேர்க்கலை. அவன் மதத்தை தான் சொல்றோம், அவன் ஆச்சாரத்தை தள்ளி இருக்கோம். அன்னைக்கே சொன்ன பாருங்க, எங்க வாத்தியார் சாஸ்திரி அப்படி எப்ப போனாலும் சேஷ்டு அவர் வந்து கேட்பேன், ஏன்னா மதம் சாப்பிடக்கூடாதாடா அப்படின்ற அப்ப சொல்லிவிட்டு இல்ல நான் இங்க பாத்துக்கிறேன், சரி உன் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒன்றும் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் சிவகிருஷ்ணன், அவன்னா ஒரு கிரமத்தை வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்துல நம்ம நாவல் பாடம் பெரிய சுவாமி காஞ்சிபுரத்தில் இருந்து முடிந்தார், அவர் திருவசரணூர்ல திருவசரணூர் தெரியவான்னு சொல்லுவேன், சுவாமி பேரை சொல்ல மாட்டேன், அது பேர் சொன்னதான் உங்களுக்கு புரியும். ராமசுந்தர சாஸ்திரின்னு ஒன்று பேரு மகாபண்டிதன், அவர் ஊர்க்கொண்டு சிவேஸ்வரர் ஸ்மார்த்தர்,
ஆனா மூர்த்த பண்ற மாதிரி பூஜை செய்ய மாட்டார். பெரிய பண்டிதர் திருவிஜயனூர் அவர்கிட்ட இந்த சுவாமி போய் மீமாம்சம் வச்சார். அங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாடகை எடுத்துட்டு நிச்சயப்படி குஞ்சவச்சு எடுத்துக்கிறோம். குஞ்சவச்சு எடுக்கிற சமயத்துல யாராவது விபூதி இருக்கிறவா இவருக்கு பிக்ஷ இடம் சும்மும் போதும் அரிசி சேர்க்க வந்தாக்கா சுவாமி வாங்கிக்க மாட்டார். அவளை பார்த்த உடனேயே ரொம்ப அண்ணன் இடத்துல கிளம்பி போயிடுவார். அவள்லாம் வந்து திருவிஷனுள்ள தெரியவா கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. நாங்க அரிசி சேர்த்தோம்னாக்கா வாங்கிக்க மாட்டேங்கிற நீங்கள் அவமானப்படுத்தல. அப்படிப்பட்டவரை நீங்க வந்து சிஷ்யா ஏத்துட்டு அவருக்கு பாடம் சொல்றது ரொம்ப தப்பு. நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ சாஸ்திரிகள் சொன்ன பெரியவா எல்லாரும் அவரை பார்த்து கொண்டாடுப்போம். தன்னுடைய சம்பிரதாயத்தை எப்படி அவர் விட்டு கொடுக்காம இருக்கு, எவ்வளவு ஆசையா இருக்காரு, எவ்வளவு ஆசையா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவால தவிர்த்து அதாவது விபூதி வாழ்க்கை மாதிரி பாதிக்க மாட்டேன், சிரமணம் இட்டுருக்கணும் அல்லது ஊர்தமன்றம் கோபி சந்திரத்தை இட்டிருந்தா கூட ஊர்தமன்றத்தை இட்டுக்கணும். அப்படி இட்டிருந்தாதான் நான் வச்சுப்பேன். அந்த மாதிரியாக அவர் இருக்கார் பாருங்கோ, அவருடைய ஆச்சாரத்தை நீங்க வசிச்சு இருக்கோ, அதுதான் முக்கியம். நீங்களும் அப்படி இருந்தோம் திறமாட்டின்ற அவருக்கு நான் போற மாட்டேன்னு சொல்லுவோம். திறமாட்டின்னு இருந்தாக்கா திறமாட்டின்னு இருந்தாக்கா அவளை நாங்க போற மாட்டேன் அப்படி சொல்ல முடியல. அவர் எப்போது இருந்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாரோ நீங்க சொல்லுங்கோ, திறமாட்டா நாங்க போட மாட்டோம் அப்படின்னு. அதை விட்டுட்டு ஒரு வாசிக்க வந்திருக்க, அதுவும் என்ன நம்ம வேதாந்தி வாசிக்க வந்த அவர் மீமாம்சா சாஸ்திரத்தை வாசிக்க வந்திருக்க, அவரை போய் ஒரு பாடம் சொல்லக்கூடாது அப்படி இல்லை. உங்களுடைய சம்பிரதாயத்தில் நீங்க ஊக்கத்தோட ஊற்றத்தோட இருக்கோம், அவர் ரொம்ப அவர்ந்து இருக்கும், நீங்களும் சேர்க்காதீங்களோ அவரும் வாங்கி அவருக்கு எங்க வாங்கிக்கோ வாங்கிக்கணும். ஒரு பிராமணன் அவமானப்படுத்தாதீங்க, படுத்துட்டு இது பண்ணாதீங்க. நேரம் இங்க பாருங்க சுவாமியுடைய திருவள்ள என்ன சாஸ்திரிகள்ட்ட வசந்து இருக்க, அவரோ மூர்த்தோபன் இருக்க பண்டிதார், அவள் எல்லாரும் இமாம்சாவிட்ட வாசிக்கல, திருவிசனுள்ள பெரியவாட்ட வந்து வாசிக்கிறார். ஏன் அப்படின்னா இவர் ஊர்தோபன் விஷ்ணுவையே பிரமாள். அவர் வந்து அந்த சாஸ்திரிகள் மிக்க பாரம்பரிய நிரூபணம்னா இன்னொரு புத்தகம், அதை வந்து இது ஆண்டவன் வந்து நான் அதை எழுதியிருந்தேன். ஒரு 2015லயோ 2016லயோ காஞ்சியவருக்கு சங்கல்பம் நடந்தது. அப்போ அவசியம் ஆண்டவன் அந்த புத்தகத்தை இங்க தானே பிரகாசப்படுத்தியாச்சு. அவர் வரும்போது விட்டு பாரம்பித்து ஸ்தாபிச்சிருக்காரு. பாஞ்சராத்திர ஆகும் அடுத்த அடுத்த அதிகரணம் பாஞ்சராத்திர பிராமணியத்தை அவ ஒத்துக்கல. சரி இதோ சில அம்சங்கள்ல ஒத்துக்கணும், பல அம்சங்கள்ல ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சுவாமியோ சாஸ்திரிகளோ பாஞ்சராத்திர பிராமணியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறவர். அந்த மாதிரி அவன் கிருஷ்ணபக்தர்வர். அதனால அந்த சுவாமி இந்த சுவாமி வந்து அவர்கிட்ட அவ்வளவு கௌரவ சக்தி திருவசனுள்ள தெரியவா திருவசனுள்ள தெரியவா. நான் ஒரு வாட்டி எங்க ஆண்டவன்கிட்ட சாஸ்திரிகள் பேரை சொல்லிட்டேன். அப்ப ஆண்டவன் சாட்சியாச்சு, ஏய் உங்க பெரிய சுவாமி இருந்தாருன்னு தவறு மேலே கொடுத்தாரு, பெரிய திருவசனுள்ள பெரியவான் தான் சொல்லுவாரு அப்படின்னு பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆச்சாரியாவோட பேரை சொல்லக்கூடாது, ஆச்சாரியோட பேரை நினைச்சுக்கோங்கோ சம்பாஷ புண்ணியகுருதோ மனசாத்தியாய. இதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மகான்களுடைய பேரை சொல்லக்கூடாது. சுவாமிய நாலு பாசம்னா எங்க சுவாமி தான், அவர் திருநாம என்ன அஜாவாசம் அவ்வளவுதான் சொன்னோம். சுவாமி திருநாமத்தை சொன்னோம்னாக்க எவ்வளவு பாபம். ஆச்சாரியோட திருநாமத்தை தனியில் மந்திரமாடி சொல்லுவோம். ஆனால் நேரே ஆட்சியா சொல்ல எங்களுடைய ஆச்சாரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எந்த அந்த மாதிரி சுவாமி வந்து காமிச்சு கொடுத்துருப்பாங்க, திருவிஷ்ணு தெரியவா திருவிஷ்ணு தெரியவா அந்த மாதிரி விசேஷம். அதனால நாங்க வந்து அந்த சம்பிரதாய அவளுடைய ஆச்சாரம் அவளுடைய தத்துவம் அதெல்லாம் தான் கண்டனம் பண்றோம். மற்றபடி அந்த உத்தரனை நாங்கள் கண்டனமே பண்ணலையே. உத்தரன் நாங்க என்ன சொல்லிட்டோம்,
பெருமாளுக்கு பரம பக்தர் அவர் வந்து இந்த மாதிரி சாஸ்திரம் பண்ணிருக்கார். ஏன் பண்ணினார் அதுதான் சொல்லிட்டார். மனசோரத்திய அவசர பிரகதிகள் எல்லாம் ஏமாற்றணும், அவளை ஏமாற்றி அவளை நோய்க்கு இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்கோசம் இது வந்து சோமேந்திர மகாபாரதம் மோகசாஸ்திரி காரையே அப்படின்னு பிரமா சொல்லிட்டார். அதனால தனக்கு அதிபதியாக தனக்கு சரீரியாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்திரமா இத உத்தரவிட்டு ஒழியோ நியமிச்சுட்டார். அதை திறமையால் கொண்டு பண்றான் அவ்வளவுதான். அதனால அது வந்து பிரமாணம் சொல்லக்கூடாது. அந்த விஷயத்துல வந்து போகிறது. அதனால இவ வந்து நாலு மதம் வந்துட்டே பிரமாணம் சாய்க்கிறார். இன்னும் சில இடத்துல ஆறு மதம்னு சொல்றது, இன்னொரு இடத்துல ஒரு மதம்னு சொல்றது. நீ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ, அது சுழிவுக்குள்ள விருத்தமா இருக்கு. ஏன்னா நீ வந்து சுதிகள்னா என்ன சொல்றது, விஷ்ணு ஆராதனம் பண்ணதுன்னு நிறைய சொல்றது. சஜிஷ்ணா பரமந்தரும் சதாபசியம் சூரியாக்கு அந்த மாதிரி இடத்துலாம் எந்திரமானதான் பக்தியா சொல்றது. நாராயணன் வாசம் முழுக்க முழுக்க எந்திரமான பக்தியே சொல்லிட்டு இருக்கு. புருட சூத்தம் முழுக்க முழுக்க பிரமாணத்தையும் சிருஷ்டி ஒரு புருஷன் 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 சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த புருஷன் யாருன்னு சந்தேகம் வந்துருக்கா, புருஷன் யாருன்னு சந்தேகம் வந்துருக்கு. அப்போ ஈஸ்வரே அஷ்டீஸ்த பத்னியும் சொல்லி ஒரு பாரியையை இட்டு பர்த்தாவை தெரிஞ்சுக்கிறது, பிராட்டிய சொல்லி அந்த பிராட்டியினுடைய பர்த்தா பிராட்டிகள் தான் இவனுக்கு பாரியைகள் சொன்னதுனால அந்த பெருமாள் தான் இவன் இந்த புருஷன். இந்த பகவான் விஷ்ணு தான் இந்த சொல்லப்பட்ட சிவப்பதி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடு. இப்படி இடத்துல போன எந்திரமானத்தான் சொல்லியிருக்கு. சேதாசுரபுரத்து இந்த மாதிரி சில இடங்கள்ல ருத்ரனை பத்தியும் சொல்றிருக்கு. அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல தான், ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் இல்லை. அதனால எங்கேயாவது ருத்ரனை பத்தி சொன்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் தன்னுடைய அந்தரியாமிய சொல்லணும்னு அர்த்தம். அவன் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த பிராணாதீனம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் பதினோராவது அதிகாரம் அதுல சொல்லச்ச பிராணஸ்பிரதானகுமார் அங்க சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசோ வாமதேவன் சொல்றாங்க. அதுல சொல்லச்ச இந்த சாஸ்திரம் இது என்ன சொல்றிருக்கு ஏற்கனவே வந்துவீங்க பெருமாள் அந்தரியாமியா இருக்கிறான் எல்லாத்துக்கும். அதனால இந்த என்னையே உபாசிச்சுவோம்னு சொன்னான். அந்த மாதிரிதான் இங்க உத்தரவு தன்னை பத்தி சொல்லிருக்கிறது. அதனால இந்த மாதிரி மாத்தியே சொல்ல வேண்டாம். எல்லாமே எந்திரமான் அந்தரியாமையா இருக்கிறதுனால எந்திரமான பத்தியே தானும் இவனும் சொல்றான். பிரகாதவன் சொன்னான் என்ன சொன்னா, சர்வகத்வாத அனந்தத்திய சயவாக அவஸ்திதார் அனந்தனான எந்திரமான் எல்லாருமே வியாபிச்சிருக்கான், எங்குள்ளையும் என்னுள்ளையும் வியாபிச்சிருக்கான். அதனால அவன் தான் நானு, நான் தான் அவன் அப்படின்னுட்ட நம்ம பிரசாத் ஆகலாம். என்ன அர்த்தம் என்ன, அந்தரியாமியா இருக்கிறதுனால நான் என்ன நான் அப்படின்னு சொன்னாக்க அவன் பரியந்தம் போகணும். இதுதான் சாஸ்திர திருஷ்டி. அது மட்டும் இல்ல, இந்த கௌதமரை பார்த்துட்டு என்ன பண்ணாலாம், கௌதம மகர்ஷியை பார்த்து சில ரிஷிகள்னா பண்ணாத காரியத்தை பண்ணினதா இவர் பேர்ல அபவாதம் பண்ணிட்டாலாம் ஆரோபிக்கிறார். பண்ணாத காரியம் என்னன்னாக்க கோவதம், கோவத்தை கோவம் வந்து பசுமாட்டை விதம் பண்ணிட்டு அப்படின்னு கௌதமரை பார்த்து இது பண்ணிட்டோம் சதிச்சுட்டாலும் ஆரோபிச்சுட்டாலும் அது கோபம் பெற்று கௌதமருக்கு நான் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி விட்டீயே. அதனால நீங்கள்லாம் ஊட்டம் உண்டாளா இதனால வச்சுங்க, இனிமே நீங்க ஊட்டம் உண்டாளா இந்த விபூதி எட்டுண்டு விபூதி எட்டுன்னு இருக்குவா யாரோ அவளோட சேர கடவுது சாமிச்சு சபிச்சுட்டேன். இல்ல விபூதி எட்டுன்னு இருக்கவரோட சேர கடவுது அப்படின்னு சொல்லிட்டான் சபிச்சுட்டேன். அந்த சாபம் வந்துடுவே இவன் அத்தனை பேர் யாரும் அவங்களும் சேவிச்சு பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டாலும் ஐயோ அப்படி சொல்லாதீங்க,
क्षमण तपुग्रहण अंदमारीुद्रेविचे आचारे विभूति विभूति कालापायवार व्यवहार अभी कलियुग कड़ी अब सभी मारपाला नम आरोप तप पड़ान तप नम आरोप अलग उपद्रवपो लोक नरे क अंदमारी महान सकता अटल महान मन सापम उपदेश अब दैव पाती अभी उपासीपी विभूति सोचा प्रामाणिक मतमा विभूति सरिया कौन अलिपे ऐंजरा अदक्रह
மாதிரி கடைய பத்திரம் நடக்கும்னு சொன்னார். அதனால இந்த மாதிரியாக நீங்க சாபதுஷ்டர்களாய் மாறிவிட்டார், அதுவும் தோஷம். அதே மாதிரி வைதிகாலத்திலாம் இவருடைய மதத்தை வந்து கிரகிக்கவே மாட்டார். இதெல்லாம் இந்த ஸ்மிருதிகள்லாம் மாதிரி சொல்றது. அவ அந்த சைவாடோ விபூதி சிந்திருப்பாளோ இவாளெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவனோட சேரவே கூடாது. அவன் மேல ஸ்பர்சம் பட்டா கூட சிந்தா மாட்டேன். அப்படி புராணா மாதிரி புராணம் பக்கத்தில் போனாலே சீர்த்தா மாடிடணும், கணவரை தொட்டுக்கோன்னா சீர்த்தா மாடிடணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த சரிவாள் இருக்கா பொண்ணு அவளுடைய போட்டியிலாம் சேரக்கூடாது, போட்டியில சேரக்கூடாது. சின்ன விஷயம் திருப்பாவையில இது வளர்ந்தாங்க, உங்கள் புழக்கணி தோட்டத்துவாவையில் செங்கரணியர் வாழ்ந்த அம்பல் வாய் உண்மனாக அப்படின்னு சொல்லிட்டு வரச்சே தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இருக்கு. பாதுகாங்க செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்ன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே. இது திருமண இருப்புகள் என்ன சொன்னாக்கா வந்து சாத்விக சன்னியாசின்னு சொல்லிட்டார். சாத்விக அத்விக சன்னியாசி. ஆனால் ஆய் ஜெகநாதாச்சாரியர் ஜனன்யாச்சாரியர் அவர் என்ன பண்ணிட்டார்னாக்கா திருமண இனிப்புகளுடைய நிர்வாகம் ஸ்ரீவைஷ்ணவ சாத்விக சன்னியாசி. ஆனால் இவர் இருக்கிறப்பாங்க எம்பாருடைய நிர்வாகம் சைவ அத்வித சன்னியாசி, சைவத்ரிஜ சன்னியாசினாக்கா குருக்கள் இருக்கிறவங்க சிவங்கோயில் குருக்கள், அந்த குருக்கள் அவ சன்னியாசம் வாங்கிப்பா, அவ தான் இந்த பத்தி சொல்ல அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டேன். எம்பாவுடைய நிர்வாகம் அதுக்கு சிவமுத்தன் பெரியாண்டவன் என்ன பண்ணார்னாக்கா அவர் வந்து அதே நேரத்தை பார்த்தார். அப்புறம் உபன்யாசம்னு சொன்னார். அதாவது என்ன சொன்னார், இந்த பொதுவாக சன்னியாசின்னு சொல்லிட்டாலே அவன் என்ன பண்ணணும் தெரியுமா, நாராயண ஜபம் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி நாராயண 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 அதான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நாராயணர்கள்லாம் அவ்வளோலாம் தெரியல, காலக்ஷேபம் பண்ண உடனே எப்ப என்ன வார்த்தை வந்தாலும் சரி நாராயண நாராயணன் தான் சொல்லிட்டு இருப்பேன். எப்போ 1986 காலக்ஷேபம் பண்ணேன், அதுலேருந்து யார் என்ன சொன்னாலும் சரி ஏதாவது சொன்னாக்கா நாராயண நாராயணன் இருப்பேன், எது சொன்னாலும் சந்தோஷமோ நல்லதோ கெட்டதோ நாராயண நாராயணன் இருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், தன்னுடைய நாமாவை தன் சொல்லிக்கூடாதாச்சு, நீ எப்படி உன் நாமாவை நாராயண நாராயணன் சொல்ற. அதுக்கு அடையே சொல்றேன், என்னுடைய நாமா இல்லை இது அவனுடைய நாமா, பெருமாளுடைய நாமாவை நமக்கு வச்சிருக்கான், அதனால அவனுடைய நாமாவை தான் சொல்றேன். இது எல்லாருக்கும் அது உண்டு, நம்மளை எல்லாரும் நாராயண நாராயணம் சொல்லணும். நாராயணேதி சத்வஸ்தி பாகஸ்தி வசவர்த்தினி சதாபி நரகே கோரே பதந்தி ஏதவர்த்தினம் மகாபாரத்தியம்னு வருது. இது சிவன் தான் பரதத்துவம்னாக்கா அப்போ நாராயணன் சொன்னார் அவர் சிவேதி நாமாஸ்தின்னு சொல்லிட்டு போனாமே சத்வஸ்தின்னு சொல்லிட்டு போனாமே அது சொல்லாம நாராயணேதி சத்வஸ்தின்னு சொன்னார் அவர். அதனால் நாராயணன் சொல்றது எல்லாருக்கும் புண்ணியம். அது மாதிரி அதனால பொதுவாகவே சன்னியாசிகளுக்கு நாராயண தினம் சொல்லுவோம். அவளுக்கெல்லாம் சொல்லச்சே இவன் அவன் திருநாள் அலங்கரிச்சு சொல்றா பரமபுரி சொல்றா, அந்த சமயத்தில் சொல்லச்சே என்ன அவன் சொல்லணும், அப்ப சொல்லணும் பிரம்மி பூதத்திய நாராயணத்திய நாராயணத்தை தான் சொல்லணும். திருமால் மாதிரி மட்டுவா நாராயணத்திய நாராயணத்தை தான் சொல்லணும். அவள் நாராயண ஜபம் சைவால் இருக்கான் வெளியோ அவள் நாராயண ஜபம் பண்ண மாட்டாள். அதனால குருக்கள்ல சன்னியாசியா இருந்தாக்கா நாராயணன் சொல்லுவாடா. எம்பார் வந்து அந்த காலரசியில போய் இருந்துட்டேன், காலரசியில் வந்து சைவராமன் இருக்கேன், அதுக்கப்புறம் தான் அதுவும்
பாஷகாரருக்கும் ஒன்று தம்பி, பாஷகார பாய்ச்சி சுப்பிரமணியன் போய் அவரை வந்து திருத்தி ஆட்கொண்டவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு கோவிந்த கோவிந்தஜி கோவிந்த பட்டர் எம்பார் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மகானவர் அவர் அங்க இருந்திருக்க கைவானோட, அதனால அவருக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, திருமணைய நம்பிகளை தவிர்த்து எம்பாருக்கு வேற ஒண்ணுமே தெரியாமல், எம்பார் தானே திருச்சி ஆட்கொண்டவர், எம்பார் திருமணைய நம்பிகள் ஆட்கொண்டார். எம்பார் நேரம் பாஷகார் வந்து கூட்டம் எங்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவனை இங்க அனுப்பிட்டு அவர் அங்க போனேன். போகட்ட அவர் அங்க இருக்கவே பிடிக்கலையா அவருக்கு. உடனே பாஷகார பார்த்து இங்க முள்ளுமன் இருக்க மாதிரி இருக்கான், அவர்கிட்டயே அமிச்சிடும், ஆமா கட்டி திருமண நண்பர்களே அமிச்சிருவானே. அப்பதான் திருமண நண்பர்கள் திருவடி வாசம் வந்து உட்காந்துட்டேனும், அப்பதான் நிம்மதியா இருந்தேனா. அப்படிப்பட்டவர் திருமண நம்பிகள் சொல்றதுக்கு விரோதமா எப்படி சொல்லுவாரு? ஏன் அப்படின்னா, இந்த செய்வாள் இருக்கா பாருங்க, நாராயணஜபம் பண்ண மாட்டான், நாராயணஜபமே பண்ண மாட்டான், நாராயணஜபம் தான் பண்ணணும். அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சங்கரமடத்துல போய் என் ஃப்ரெண்டெல்லாம் போய் கேட்பா, சங்கரமடம் பெரிய பெரிய வண்டமணின்னு இருக்கா அப்படின்னு சந்திரசேகரேன்னு சொல்லி இப்ப சொல்லுவான், லோகக்ஷேமத்துக்கோசரம் நாராயண ஜபம் பண்ணிட்டு இருக்கா, லோகக்ஷேமத்துக்கோசரம் நாராயண ஜபம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா நாராயண ஜபம் தான் வழக்கு வைத்தது. இப்ப மாத்திட்டான், ஜெயதேவ சங்கர அரகர சங்கரான்னு அவன் உபன்யாசம் பண்ணு வச்சுக்கோங்கோ, கடைசியில முடிப்பா நாராயண நாராயண நாராயணன். அதெல்லாம் இப்ப ஒத்துட்டா, ஜெயதேவ சங்கர அரகர சங்கரம் சொல்ல ஆனா எழுதி சேவத்தனம் பண்றா, நாராயண ஸ்மரண பூர்வகம் மங்களாசாசனம் பண்ணுகிறோம். என்ன நம்மளுடைய தர்மம் அது, அது சீவிஷ்டமான எல்லாரும் சீவிஷ்டமான எல்லாரும் நாராயணன் ஆனது. அதனால இந்த மாதிரி சைவாருக்கெல்லாம் ஏற்றம் இல்லை சாஸ்திரங்கள்ல. அதனால இந்த மாதிரி சைவ மதத்துல சேர்ந்தவாரெல்லாம் தொடக்கூடாது, அவகிட்ட சேரக்கூடாது, அவனை கிரகிக்க கூடாது, அவ பார்த்து சாப்பிடக்கூடாது, அவன் நாம சாப்பிடக்கூடாது, அவன் பார்த்து சாப்பிடக்கூடாது. தர்மசாஸ்திரம் சுவாமி தேசியன் சபா பட்சாதிகாரம் எல்லாம் சொல்லச்சே பாட்டிகள் பாஷங்கினோ பகவர்த்தியன் அப்படின்னு சொல்லணும். அவகிட்ட காகினியும் இருந்தீங்க, அவகிட்ட ஏதாவது ஒண்ணுமே வாங்கிக் கூடாது, அவகிட்ட சேர்த்துக்கவே கூடாது, கொடுக்கவும் கூடாது, சேர்த்துக்கவும் வேண்டாம், எடுத்துக்கவும் கூடாது. அந்த மாதிரி அவளை நீச்சமாக சொல்லிருக்கு. அதனால அவ பட்சமானது என்னைக்கும் விருத்தமானது. அதே மாதிரி தத்துவத்தையும் அந்நதாத்மன் சொல்றார், ஆச்சாரம் தத்துவம் எல்லாத்துலையுமே இந்த பாஷ்ய மதங்கள் இருக்கு, பௌத்தா ஜெயினா எல்லாம் அவள்லாம் என்ன சொல்றாளோ அதை காட்டிலும் கேடு கிட்டதான் அவ சொல்றா. அவனாவது பரவாயில்ல, வேதத்தை ஒத்துக்காதனால தான் புத்தியை கொண்டு எத்தனை கற்பித்தான். ஆனால் வேதத்தை ஒத்துண்டே வேத விருத்தமான ஆச்சாரம், வேத விருத்தமான தத்துவம், வேத விருத்தமான பரதத்துவம், வேத விருத்தமான கற்பனைகள், வேத விருத்தமான இந்த விபூதி இதெல்லாம் பண்றதுன்னா இருக்கு. அதனால அவளை வந்து எந்த காலத்திலையும் எப்போதும் சேர்க்கக்கூடாது. அவள்தான் மகாபாஷ்யா சுகதனோ, அதாவது பௌத்தாலோ வெயினாலோ பாஷ்யா சாதாரணமானவா. ஏன்னா இன்னைக்கும் பிரதிகூல சத்ருவை அனாயசமா ஜெயிச்சுள்ளாம், ஆனால் அனுகூல சத்துருக்கள் இருக்க பார்த்தோம் அவளை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவாதான் கெடுத்துருவான் கூட, இந்த அனுகூல சத்துருக்கள் வரலாம். வேதத்தை ஒத்துண்டே ரொம்ப தப்பு தப்பான ஆச்சாரங்களையும் தத்துவங்களையும் இந்த மாதிரி பரதத்துவத்துல பிராந்தியையும் கற்று சென்றிருந்தான். இப்படிலாம் இருக்கிறதுனால இவாளெல்லாம் உள்ள சேர்க்கக்கூடாது, நம்மளும் சேரக்கூடாது, அவள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவள் ஒரு விஷயம் நம்ம கோயிலுக்கு தான் வராமா, வந்தாக்கா சடாரிய அஞ்சு பஞ்சமுக முத்திரை, அவளுக்கு அதனுடைய மகிமை என்ன தெரியும், அதனுடைய மகிமை அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க.
ஏன் அப்படின்னு அந்த சதாரிங்கிறத நம்பாடுறார். அது திருவடி, எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை நம்ம பாக்கியமா அடிச்சுக்கிறோம். விசுவாசமே இல்லாதவா அதை கிரகிக்கிறது என்ன இது இருக்க போகுது? அதனால அது தவறானது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கால தேசகால வர்த்தமானங்கள்லாம் எட்டு மனைவி நாம சேர்ந்துருக்கோம் எல்லாருக்கு. இந்த சமீபத்தை ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு சாஸ்திரிகள் இன்னும் ஏதாவது தேவை பண்ணல, அவரை நாங்கள் சேவிக்கலாமா? நல்லா சேவிக்கிறோம், அந்த வித்தியைக்கு தான் சேவிக்கணும், அந்த வித்தியைக்கு சேவிக்கணும். அது நேர வித்தியா இருக்கு, அதை சேவிச்சுட்டாங்க. அதுக்கோசரம் அவ ஆச்சாரத்தை எடுத்துக்க வேண்டாம், அவ தத்துவத்தை எடுத்துக்க வேண்டாம். நான் எப்ப போனாலும் சரி எங்க வாத்தியார் சேவிக்கும் சாஸ்திரிகள் கோபத்தை அணுகிறேன், வரத்தை அணுகிறேன், திரும்பி வந்துருக்கேன். அவர் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டார், சந்தோஷமா வாத்தியார் அவர் வந்துவேன், க்ஷேமா இருடா, சுபிக்ஷமா இருடா, சௌக்கியமா இருடா, வந்து எல்லாம் ஆட்சிமாடா அப்படின்னு தான் சொல்லுவார். ஆசையா ரொம்ப பிரீதி அவருக்கு. அதாவது தத்துவம் வேற, ஆச்சாரம் வேற, ஆனால் மனுஷத்தேன அவளை பார்த்துதான் ஆகணும், அவளுடைய வித்தியை படிச்சே ஆகணும். அதனால ஞானத்துக்கு இன்னைக்கு மரியாதை இருக்கு. அதனால யோகியதையை நம்ம வச்சு சேவிக்கிறோம். மற்றபடி அவளுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறது வேண்டாம், பொண்ணை எடுத்துக்கிறது வேண்டாம். எங்க குடும்பத்துல என்ன பண்ணாங்கனாக்க, ஒரு ஸ்மார்த்த பொண்ண காலத்துக்கு வேணும் வேண்டாம், எங்கிட்ட வந்து சண்டை போட்டான், நீ கல்யாணத்துக்கு வரணும். நான் வந்து சொன்னேன் எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்றேன், நான் எப்படி வரேன்? சரி நீ சொல்லும், நான் வந்து அது பேர் சொல்லும் சாஸ்திர விரோதம் ஏதாவது சொல்லு எனக்கு. நான் சொன்ன சாஸ்திர விரோதம் இல்லைப்பா, ஏன்னா சாஸ்திரத்துல எங்கேயுமே சுவாத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலை, சுவாத்த பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லலை. ஏன்னா எல்லாரும் வேதத்தை ஆபத்துன்றதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றக்காவது, அவர் அந்த மாதிரி சொல்லவே சொல்லலை. ஆனா ஒண்ணும் சம்பிரதாயம் வேதம், நான் நாலு வாடி ரெண்டு வாடி சேர்ப்பேன், அவ ஒரு வாடி சேர்த்தா, நான் சிரவணி இட்டுப்பேன் ஒரு சொல்லுவான், அவ ஊதி இட்டுப்பா, நான் சிவன் நாராயணன் பிரிச்சு சொன்னுவேன், அவன் பரமேஸ்வரர் பிரிச்சு சொன்னுவான். அந்த மாதிரி நான் திருமண கோயில் போவேன், அதை ஒண்டிதான் போவேன். அவன் சிவன் கோயிலும் போயிட்டு இருப்பான், எல்லா பிரேயர் கோயிலும் போவான், எல்லா கோயிலும் போவான். அவன் விநாயகர் பூஜை பண்ணுவான், நான் பிரமாண ஆறான் ஒண்டி விஷக்கான் பண்ணுவான். எனக்கு விநாயகர் பூஜை தேவையில்லை, என்ன ஒரு விஷயம் சரிச்ச, விநாயகர் வந்து விஷக்கேனருக்கு அவருடைய சைன்யம் இருக்கு, அதுல அவர் ஒரு சேனாபதி மாதிரி, அவர் வந்து அந்த கணத்துக்கு அதிகரியார். கம் கஜாரணா நமஹா அப்படின்னு ஆதாரத்தை சொல்லுவோம். அதனால அவன் வந்து திறவனிட்டு அவருக்கு பூஜை பண்ணலாம்னு ஒரு பட்சம். எங்காத்துல எங்க அம்மா என்ன பண்ண பிள்ளையார் தானே பண்ணிடுவார், பிள்ளையார் பண்ணி அதுல திறவனிட்டு பண்ண சொல்லிடுவா பசங்களை, சின்ன பசங்களை பூஜையெல்லாம் பண்ணும் அந்த மாதிரியான. அதனால அவ அதெல்லாம் பண்ணுவா, நாம பண்ண மாட்டோம். அதனால நிறைய சம்பிரதாய விரோதம், பேச்சிலையும் விரோதம். நம்ம சொல்லுவோம் ஏடா ஏல எழுந்துள்ளணும் அப்படின்னு, நீ வரையறா அப்படின்னு கேட்டேன், நீங்க வரையலான்றா, அவா நான் தீர்த்தம் கொண்டு வாழ்றேன், அவ சூத்தா கொண்டு வாழ்றா, எத்தனையோ இந்த மாதிரி இருக்கு, நிறைய பேதங்கள். இதெல்லாம் யாரும் பெரியவா எடுத்துக்க மாட்டா. அவன் கல்யாணம் பண்ணி நினைப்பான், க்ஷேமமா இருக்கான், ரெண்டு பிள்ளை எல்லாம் பண்ணினா, அந்த பொண்ணு சமஸ்தா இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட அவன் சொல்லுவான் கடலாவது கத்திரிக்காயாவதுன்னு. அது எதுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் வந்து பெரியவா சில வழக்கங்கள்லாம் வச்சிருக்கா, அந்த வழக்கங்கள்லாம் எல்லாம் சரியான வழக்கங்கள். அந்த வழக்கங்கள்ல நாம விரோதம் கண்டுபிடிக்க கூடாது, அது அப்படியே எடுத்துக்கூடாது. இல்லாத போனாக்க நமக்கு தான் கிடைச்சு வரும். அதனால அவனது இந்த மாதிரி விருத்தமான அம்சங்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறதுனால ஏத்துக்கவே கூடாது. எத்தனை தூஷணங்கள் சொல்லிருக்கிருப்பாங்க இங்க, அதெல்லாம் பார்த்து நான் அதாவது தேசியம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் தேவியினால. ஏன்னா எம்பெருமான அவர் பாஷ்யம் பண்றார், அதனால அந்த பாஷ்யத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிடுவார். ஆனால் சுவாமி தேசியனும் அக்கு வேற ஆணு வேறையா எல்லாத்தையும்
அனாலிசிஸ் பண்ணி ஆராய்ஞ்சு அற்புதமாக சேர்க்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்கள். சைவாத்யாக்ஷா விசேஷைஹி பசுபதி சமய சாத்ததுர்தான்ய சாத்ததுர்தான்யதாவா சுத்தியான்யோன்யஞ்ச பாவா ஸ்புடைய ததசௌ தஸ்மரஸ்தத்ரவிஷ்டான் அஜாய்காலுக்கு அப்புறம் இவரை கண்டனம் இவாளை கண்டனம் பண்ணலாமே. முதல்ல சாங்கியன் வேதத்தை ஒத்துண்டான், அவனை கண்டனம் பண்ணு. அடுத்தது வைசேஷிகன், அவனும் வேதத்தை ஒத்துண்டிருக்கான், ஆனா அவனை கண்டனம் பண்ணிட்டேன். சைவனும் வேதத்தை ஒத்துண்டிருக்கான், அவனை கண்டனம் பண்ணிட்டேன். முதல்ல அதை விட்டுட்டு எதுக்கு பௌத்தால ஜெயினாலெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு இவரையும் வாழையும் கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் இதை வந்து சொல்ற. வேதம் வேத பாஷ்யால் இருக்காரு பௌத்தாள், அது மாதிரி வந்து ஜெயினாள், அவன மாதிரிதான் இவாளும். சில அதாவது வராக புராணத்துலாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கான். இந்த மாதிரி இந்த சைவ சம்மதம் இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் உண்டு, சிலதெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படி அப்படின்னுட்டு சிவன் சொல்றதெல்லாம் இருக்கு. அதனால இந்த பாசுபதம், அந்த பாசுபத தீக்ஷா இதெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படின்னா சில வாக்கியங்கள் இருக்காங்க. அதனால இது மாதிரி ஆனா இதெல்லாம் சூத்திர கர்மாக்கள், நம்ம கர்மாக்கள் இல்ல. அதனால முதல்லயே பண்ணிட்டு போடாமே எதுக்கு இங்க வந்து கண்டனம் பண்ற, இங்க கண்டனம் பண்ண வேணாமே, முதலே கண்டனம் பண்றாங்க. அதாவது வேதபாக்கியாளுக்கு முன்னாடி பௌத்த ஜெயினாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற. அது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்து இவர் சொல்றாரு. சைவ மதமானது சைவம் பாசுபதம் அதே மாதிரி காப்பாளம் காணாம கொன்னு நாலு மதம் இருக்கு. அல்லது அன்னிதாவா என்ன வேணாலும் ரெண்டு போட்டோம், ருத்ரன் ஒத்தம் தான் வரதேவது அப்படின்னு சொல்றதுனால ஒரே மதமாகவே இருக்கட்டும். அல்லது இன்னும் சில இடத்துல ஆறு விதமா சொல்லிருக்கிறது, ஆறு விதம். அதுல வந்து அந்த ஆறு விதத்தை ஒத்துண்டா கூட இந்த பசு பாசம் திதி இதெல்லாம் சொல்லச்ச அவன் நிறைய சொல்றான். பசு சுவாபாவிகமான காரிய காரணம்னு சொல்றது ஆரம்ப இதெல்லாம் நிறைய சொல்லிருக்காது. அந்த மாதிரி அவ சைவாகமங்கள்ல நிறைய விஷயங்கள் உடனே ஒரேடியாக நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு அபூர்வ விஷயங்கள் அதிலே இருக்கு. அவ கற்பிக்கிறாரெல்லாம் அந்த மாதிரி ஆறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். எப்படி சொன்னாலும் அது ஸ்ருதி விருத்தம். ஸ்ருதி விருத்தம் என்னது, பரதேவதையில விருப்பமாக உபாதான காரணம் நிமித்த காரணம் அதில் விரோதமா சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னதுனால இந்த தீட்சைங்கள்னா வேத விரோதம் இல்லை. ஏன்னா வராக புராணம் பெருமாள் சொன்னது அதுலயே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே இருக்கும், இத மாதிரி அவ சொல்றா அப்படின்னு இருக்கும். அதனாலேயே சொல்றான்னு சொன்னதாலேயே அது பிரமாணம் இல்லை, அது வேத விருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வேத விருத்தம் தான் அது, அதனால பேசவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பேர் நிஸ்வாச சம்மிதைன்னு பேரும். அந்த நிஸ்வாச சம்மிதையில தீட்சையெல்லாம் சொல்லப்பட்டதுன்னாக்கா அதெல்லாம் சுகப்பிரகாசிகளை விவரிச்சு அதெல்லாம் ராஜசம் தாமசம் அப்படின்னுட்டு பகவத் சாசனம் இருக்க போகுது. பெருமாளுடைய ஆக்ஞைகள் அதெல்லாம் மீறி இருக்கிறதா அர்த்தம். அது அப்படி மீறி இருக்கிறதா இருக்கிறதுனால அதை அனாயாசமா தள்ளிடணும், அதை ஏத்துக்கவே கூடாது, ஏத்துக்கவே கூடாதுன்னுட்டு சிவபிரகாசிகளும் யோகிச்சிருக்க. அந்த சர்வ வியாக்கியான அறியணும், அந்த மாதிரி பசுபதி மதம் ரெண்டாம் இந்த அறியணும் அதெல்லாம் சிவபிரகாசிகள அவர் சிவபிரம சூரிகள் அழகா சாதிச்சிருக்க. அதனாலையும் அதை ஏற்றுக்கூடாது.
அதனால சில பேர் ஆஸ்திக ஜனங்களையே சில பேர் தான் ஏமாத்தணும், அதுக்கோசம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த சுதிவிரோதம் இருக்குது, அது இருக்கிறதுனால தான் சுதிவிரோதம் இருக்குது. அதனால தான் இந்த பசுமதி மதத்தை யார் அனுசரிக்கிறாளோ அவனெல்லாம் சாபதுஷ்டால் தான் அதை எடுத்துக்கலாம். சாபதுஷ்டால் யார் சாபத்தை வாங்கிட்டாளோ அவாதான் இந்த பசுமதி மதத்தை அனுஷ்டிப்பா அப்படின்னு இருக்கு புராணங்கள்ல. ஏன் அப்படின்னு, கௌதம சாபமா? கௌதமர் என்ன பண்ணாருனாக்க, அது ஆயிபத்தின்னு இருக்கார், அவர்கிட்ட போய் நீ வந்து கோவதம்மகிட்ட, நீ கோவதத்துக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம் அப்படின்னு விட்டோர். இவருக்கு காரணம் இல்லை, ஆனால் ஏதோ கோவதம் வந்துருச்சு, கோவதம் வதம் பண்ணிட்டா, நீ இவர் தான் காரணம்னு எல்லாரும் கருத்திக்க ஆரம்பிச்சுட்டா, ஆரோபிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ரிஷபிகள்லாம் ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டா, மாயினாலும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரே அவர். இவ்வளோ மகாஜானி இவன் என்ன பண்ணிட்டா, நீங்க எல்லாம் திரிபுண்டதாரிகள், மூர்த்தமுண்டதாரிகள் நீங்க இருக்கீங்கோ, மூர்த்தமுண்டதாரிகளா இருக்கிறவா நீங்க எல்லாம் திரிபுண்டமா இருக்கீங்கோ, இப்படி குறுக்குவாட்டத்துல நம்ம மூணு ஆட்டுகிறா பாருங்கோ, அந்த மாதிரி நீங்க ஆயிடுவீங்கோ, நீங்க எல்லாம் மூர்த்த குண்டமா இருந்தவா பஸ்மத்தை நீங்க எல்லாம் எடுத்துக்கிறவா எடுத்துக்கிறவாளா ஆயிடுவீங்க அப்படின்னு கல்விக்கலாம். திரிபுண்டதாரினோ யூயம் பஸ்மா தூரணதரா, நீங்க வந்து பஸ்மோ பஸ்மா தூரணத்திலே நீங்க போயிடுவீங்க, பஸ்மதாரணத்துக்கு நீங்க போயிடுவீங்கோ. பவிஷ்யத திரை பாஷ்யா, நீங்கெல்லாம் வேதம் இருக்கே திரையினே வேதங்கள் இருக்கே சாமா, அந்த வேதம் மூணு இருக்கே அதை காட்டிலும் நீங்க பாஷ்யமா போயிடுவீங்கோ, அதை காட்டிலும் பாஷ்ய மதமா நீங்க மாறிடுவீங்கோ, அதுதான் சைவ மதம். நித்யா ஞான பிரலாபினா, பொய்யான ஞானம் ஆச்சாரம் தத்துவம் அதெல்லாம் நீங்கெல்லாம் பிரலாபம் பண்ணுவீங்கோ, அதெல்லாம் நீங்க கற்பிப்பீங்கோ, அந்த மாதிரி நீங்க ஆடுவீங்கோ, அந்த மாதிரி சாபம் குடிச்சுக்கலாம். பாருங்க இவர்களுக்கு அந்த பசுபதி மதமானது ஒரு சுத்தியான மதமா இருந்தா, அது வைதிக மதம் இருந்ததுன்னாக்கா இப்படி நீ வந்து விபூதி இட்டுப்பேன்னு சொல்லுவேரா, சாபம் கொடுப்பேரா கௌதமர்? ஆனா கொடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டதுனால அது பெரிய தவறு, அது தவறு பண்ணுட்டா, அந்த பசுபதி மதமே தவறான மதம், அதனாலதான் கௌதமர் தவிச்சுட்டேன். அந்த சமயத்துல சப்தர்களெல்லாம் பிரார்த்திச்சாலும், ஐயோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது சொல்லிக்கூடாது சொல்லிக்கூடாதுன்னு, அதுக்கு அவர் சொன்னேன் போனா போட்டோம் இந்த யுகத்துல இருக்காது, கலியுகத்துல உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னுட்டு அந்த அவகாசத்தை சொல்லிவிட்டேன் அவர். அதனால இந்த மாதிரி இது உண்மை, இந்த மாதிரி இவாள்லாம் யாரு தப்பு பண்றாளோ அவளுக்கு இதாக அவ வந்து அனுசரிச்சாகணும். அது போகிறோம்தான் இந்த சிவன் வந்து பெருமாள் இந்த முகசாஸ்திரத்தை பண்ணார். அதனால இது யாரு சாபத்தை வாங்கிட்டாரோ அவாதான் இவா இது பண்றா, இந்த முகத்தை அனுஷ்டிக்கிறா. நாங்க வந்து தத்துவசங்கர ராமாயணம் ஒரு புத்தகம் போட்டோம் வெளியிட்டோம், அந்த தத்துவசங்கர ராமாயணத்துல காசியில வந்து சிவன் கிட்ட யாரோ கேட்கிறாராம், இன்னைக்கு மோட்சம் கொடு மோட்சம் கொடு, அதுக்கு சிவன் பதில் சொல்றது மோட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, ஏன்னா நான் அதுல இது இல்லை, அதை கொடுக்க வேண்டிய யாருக்கு யார் தெரியுமோ, ஸ்ரீராமன் தான், அவன் தான் எல்லாருக்கும் தேவதை, அவன் தான் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு உபதேசிக்கிறான். அதனால இந்த மோட்ச காரணத்தும் அவன் இல்லை, கஜேந்திராழ்வான் கஜேந்திர மோட்சம் சொல்லணும், அப்போ நாகம் நாகம் நச்சாகம் ஏன் விளையினான், அதே மாதிரி சக்கரம் தொடர்ச்சிங்கிறது துருவாசர அம்பரீஷ வாக்கியான, அந்த சமயத்துல எல்லார்டையும் போற துருவாசர் என்ன காப்பாற்று எல்லாரும் சிவனும் அதுல ஒத்தன், ஆனா பெருமாள் கிட்ட போற பெருமாள் சரணாகிற ஒத்தன் அவரும் மாட்டேன்ட்டு, ஏன் நான் முடியும் ஆனா நீ பாகவத விசாரம் பண்ணியே பாகவதால் பண்ணிட்டதுனால பாகவதால் அவர் ரஷிச்சு உடனே அம்பரீஷ் காலையில் விட துருவாசன். இது வந்து
ஒரு துருவாதன் வந்து பகவான் பெரிய மகான் அவர் இல்ல அவர் என்ன பண்ணார் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய பெருமையை காமிச்சிருக்கார் ஸ்ரீவைஷ்ணவனுடைய பெருமையே வசத்துனாக்கா அந்த விஷ்ணுவனுடைய பெருமை அவ்வளவு வசதா இருக்கும் அதனால இவரால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவர் சொல்றார் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் மோட்சத்தை கொடுக்கிறதுக்கு சமர்த்தன் அல்லன் நான் மோட்ச காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நான் போக வேண்டாம் ஏன் போறேன் அப்படின்னாக்கா நம்மள வாழ்லயே சில பேர் அந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் போறார் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கச்சு என்னத்துக்கு சுத்திர பலனை கொடுக்குறீங்களா போகணும் நாம ஏத்துக்க வேண்டாம் நான் கேள்விப்படுறேன் அவருக்காகனா ஒரே கோயில்ல பெருமாள் முருகன் சிவன் பிள்ளையார் எல்லாம் இருக்கிறதா நீங்க போங்க பெருமாள் தரிசனம் இது சம்பிரதாயம் இதைய அந்த சாநித்தியம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது அதையும் அபராஷம் காட்சிக்கிறேன் உங்களை சொல்றதுக்கு அரிய நரகன் இல்லை ஆனால் இந்த மாதிரி பெரிய வாசத்துக்கள மகான்களுடைய ஆச்சாரம் அதனால அது தேவையில்லை நமக்கு அதுக்கு தான் இவ்வளவு தூரம் உச்சம உற்சவம் எவ்வளவு பிரயத்தனப்படுறதுதான் சிவபிரகாசி ஆச்சார் ரொம்ப நிறைய தொடர்க்கார் அதனால நாங்கள் இவ்வளவு தூரம்லாம் போட சாதாரணமாக அது உத்தம சுவாமி இங்க கிடைக்கிறாரு அதனால அது கூடாது அதனால இந்த சயோதாமே பாக்கியந்தான் பெருமாள் சொல்லச்சு வேதேனபந்திராத்திரேன பக்தியா யஜ்யேன சத்விஜயி பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியோ வருஷலக்ஷைரபி த்ரிஜே பெருமாள் சொல்லிட்டேன் பிராமணோத்தமரே வந்து வேதத்தினாலேயோ பஞ்சராத்திர பிரக்கிரியினாலேயோ அல்லது பக்தியினாலேயோ யாகத்தினாலையோ அதாவது அத்தனையும் ஒன்னா சேரணும் அத்தியனம் பண்ணணும் அத்தியனம் பண்ணி பஞ்சராத்திர பிரக்கிரியை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும் அந்த பக்தி யோகத்துக்கு வேண்டிய யாகங்கள் அவ அந்த பிராமணர் இருக்க பாருங்களோ அவளாலதான் என்ன அடைய முடியும் அவளாலதான் நான் அடைய தகுந்தவன் வேற எதனால் அடையும் லட்ச வருஷங்கள் வருஷ லட்சம் லட்ச வருஷங்கள் அவ தபஸ் பண்ணான் என்ன பண்ணாலும் அடைய முடியாது இதெல்லாம் தான் காரணம் கிடையாது வேதாத்தியனம் பண்ணி பாந்தராத்திர பிரக்கிரியை தெரிஞ்சுட்டு அதனை பெருமானுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதனை சரணாகவியோ அல்லது மோட்ச உபாயமோ பக்தி யோகமோ அதெல்லாம் பிச்சாத்தான் என்ன அடைய முடியும் அதனால அவ்வளவு விசேஷம் வாங்கிட்டு அதனால வேதானுசாரிகளா இருக்கிறவா இந்த மாதிரி பாந்தராத்திர பிரக்கிரியை ஏற்றுக்கணும் வைதிக பிரக்கிரியை ஏற்றுக்கோங்கோ இந்த மாதிரி சைவ பிரக்கிரியைய பாஷ்ய பிரக்கிரியை அதை ஏற்றுக்க வேண்டாம் வேதத்துக்கு வெளிமதங்களாக வாழலாம் இருக்கிறான் மருந்தை ஏற்றுக்க வேண்டாம் அதனாலதான் அந்த மதத்துல யார் உள்ள சேர்ந்தாலும் அவன் அத்தனை பேரும் வேத பாக்கியாலே வேத பாக்கியால அவன் அமைதிகார் அவன் சேர மாட்டான் அவன் தொட்டா கூட சரி தொட்டா கூட சரி அவன்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருத்தான் அதான் சொல்றேன் அக்ராஹியான் வைதிகானாம் அனுசரிசனிக்கமாக அனுசரிசனிக்கமா வேதத்தை வந்து அனுசரிக்கிறா பாருங்கோ அவள்லாம் சொல்றாளாம் வந்து அக்ராஹியான் சஸ்மரு சஸ்மரிட்டான் அவ அது அது உள்ள யார் போயிட்டாலும் அந்த சைவ மரங்கள்ல அவளை சேர்த்துக்க கூடாது எதுக்குமே கிரகிக்கக்கூடாது அவ நமக்கு தேவையில்லை அவள் சஸ்மரு அவள்னா ஸ்மிருதி என்ன சொல்லிட்டு போயிட்டார் பிரவிஷ்டம் அந்த மதத்துல உள்ள கொண்டவாளே அதனால அவன் நமக்கு வேண்டாம் அதே மாதிரி தத்துவேபி அத்திர அந்நியதாத்தம் தத்துவம் இருக்கு பாருங்க தத்துவம் எல்லாம் என்னது அப்படின்னாக்க ருத்ர பாரம்யம் 36 பக்ஷம்னு ஒண்ணு சொல்றா தத்துவங்கள் அவன்லாம் 25 26 27 அப்படின்னு சொல்லணும் அதே அவன் 36 தத்துவங்கள் அந்த அனுமானத்தினாலே பெற்றே கழிச்சிக்கிறாவா அதுவும் தவறு அது மாதிரி தத்துவேபி அப்படி இருக்கு அப்படின்னாக்க அவளுக்கு வந்து ஆச்சாரமும் கூட வேண்டாம் அதனால தத்துவேபி அத்திர இந்த பட்சத்துல அந்நியதாத்வம் அந்நியதாத்வம்னாக்க எல்லாம் வேதவிரத்தமா இருக்கு அதனால ஆச்சாரம் என்ன தத்துவம் என்ன பரதத்துவம் என்ன அனுஷ்டானங்கள் என்ன எல்லாத்திலையுமே வேதவிரத்தம் தான் இருக்கு
அதனால பௌத்த ஜெயினாளுக்கு அப்படித்தானே, பௌத்த ஜெயினாள் மாதிரியே இவா இருக்கா. அதனாலதான் இவாளை கடைசியில பௌத்தாலையும் ஜெயினாலையும் அடிச்சுட்டோம். அதன் பிறகு இவாளை கண்டனம் பண்ற பட்சக்கார. அதுதான் இங்க வந்து மூணு பேரும் ஒண்ணுதான், பௌத்தாளோ ஜெயினாளோ பாசுபதாவோ எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கா. அவன் வந்து என்ன நிரீஸ்வரவாதம், நிரீஸ்வரவாதம் பேசுறான், வேதத்தை ஒத்துக்காம ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்றார். இவா வேதத்தை ஒத்துண்டு சிவனை ஒத்துண்டு இருக்கா, விபரீதமான பரப்பு கல்பனா. அந்த விஷ்ணு ருத்ரன் இதெல்லாம் ஒத்துண்டு ருத்ரன பரதத்துவமாகவும் சிவனை அவனுடைய விபூதியாகவும் பார்க்கிறாவா. இது வந்து வஞ்சனம், ஏமாத்தல். வேதத்தை வந்து ஏமாத்தி உழைக்கிற இந்த இது அது நமக்கு தேவையில்லை. அதனால ஏமாத்துற வஞ்சனம் பண்றதுனால வஞ்சனத்திலையும் அதிசயமான வஞ்சனம் ஆகுது, அதிசயம் இன்னும் விசேஷமான ஏமாத்துறது. ஏன் அப்படின்னா பெருமாளை பண்ணிக்காளே, செய்திகள்லாம் பெருமாளை முடியாது ஒத்துண்டா, சிவனெல்லாம் ஒத்துக்கல, கிருஷ்ணவே அவெல்லாம் விட்டு தொற்று நிர்ணயம்லாம் புஸ்தகமே எழுதியிருக்காவா, அண்ணா ஸ்தாபிச்சிருக்காவா, ஆந்திராத்திர பக்தியை தான் ஒத்துக்காவா, சைவாகரத்தை ஒத்துக்க மாட்டாள். ஆனா அத்தனையும் சொல்லிட்டு சில தத்துவங்கள் நமக்கு போதனை இருக்கு, சரிதாச பாவத்தை வச்சுக்கல, சிராட்சிய பிரகிருதி ஜீவ கோடிலாம் சொல்லிட்டார், அவன் போதனை பிரபத்தியை வச்சுக்கலவா. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவளை நம்ம அவளையே நம்ம கணனம் பண்ணோம், அவளையே கணனம் பண்ணச்ச இவன் நமக்கு ரொம்ப மோசமானவா. அதனால இவன் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதனால நீ நாலு பட்சமும் ஒரு பட்சமும் ஆறு பட்சமும் இருக்கட்டும் பசுபதி பட்சத்துல, அது சுதினாலேயே பரஸ்பரம் இருந்திருந்தான். அது மாத்திரம் இல்லாம கௌதமனுடைய சாபத்துக்கு அருகாள் இவள்லாம், அது மாத்திரம் இல்லாம வேத மதத்தை அனுசரிக்கிறவாள்லாம் ஸ்மிருதி ஸ்மிருதிகள்ல சொல்லிட்டா, அந்த பாசுபத மதத்துல உள்ள கூண்டவாள்னா நம்மளால கிரகிக்கப்படக்கூடாது, கிரகிக்கப்படவே கூடாது அப்படின்னுட்டா. அவர் தத்துவத்தினையும் அந்நியதா சொல்றார், இத்தனை விரோதங்கள் இருக்கிறதுனால வா வேத பாஷ்கால் தான் ஏமாத்துறாய்வா, பெருமாளை கூட்டு சிவனத்துக்கு சென்று நம்ம தத்துவத்தை ஏமாத்தி நம்மளெல்லாம் வஞ்சனம் பண்ண பார்க்கிறார், அப்படிப்பட்டவாட சர்வாத்தனா தள்ளிவிடணும். அதனாலதான் இந்த பௌத்த மதத்துக்கு அப்புறம் ஜெயின மதத்துக்கு அப்புறம் இந்த பாசுபத மதத்தை சூத்திரகாரர் கண்டனம் பண்றாரு. ஏன்னா சூத்திரகாரர் சொல்லிட்டு போயிட்டு சத்தியம் சத்தியம் அசத்தியம் உத்ரஜமச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி அதை ரங்கா கேசவாத்திரம். என்ன விஷ்ணுதான் தத்துவம், கேசவனை காட்டிலும் வேறு தெய்வங்கள் கிடையாது, வேதத்தை காட்டிலும் தகுந்த பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால இதுதான் கிரணம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடித்தேன். இப்ப பாருங்க தெய்வாத்தியாக்கியா விசேஷை பசுபதி சமய சாத்தியுத்தியன்யன் வைதிகாணம் அனுசதமிகமாஸ்தவிட்டான தத்வேபியான்யதாத்திரம் சுகதினமதானந்தரோஸ்தி க்ரமாத்தாம் கைலாசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.